செம்மந்திருக்க மீன் உள்ள இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்குல்ல. இன்னும் வெந்தினே இருந்தா என்னதான் கிலோமீட்டர் ஹேலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசிமேட்டு மீனவன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் ஃபுட் டியூப் நம்ம சம்பத் ப்ரோ, சிவகண்ணன் ப்ரோ இங்கே இருக்காங்க. முடியல அள்ளிட்டு போய் வெட்டி போடுவான். ஈஸியாக தான் இருக்கு வீட்டு. பெரிய திராக் பெரிய திருக்க தழுவு தழுவ போயிட்டே இருக்குது. அழுக்கு அழுக்கு இல்லை, நான் வங்கு. ஓ, வங்கு. அதுக்கு ஆமாம், வங்கு சொல்லுவாங்க. வங்கு எவ்வளோ கூட இருக்கோ அவ்வளோ கூட வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். வாழ் போறங்க, பாம்பு மாதிரி அவ்வளவு நீளமா இருக்கு. இந்த வால் வந்து தடை செய்யப்படுது. நான் இது எதனால, இதனால வந்து நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கலாம். அப்படியா? எண்ணெயில் காய வச்சு பனிஷ்மெண்ட்லாம் நிறைய பண்ணலாம். அதனாலே வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த வால்ல எவ்வளோ கறி இருக்குது இதையும் சமைச்சிடலாமா? வாங்கண்ணா, ரொம்பலாம் வாங்கலாம். எப்படிங்க கைஸ்லாம், நம்ம வந்து ஃபிஷ் கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருக்க மீனை நம்ம கட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து ஸோ மீனோட ஈரல் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ செம்மையாக இருக்குது ஈரல். அதாவது செம்மந்திருக்க மீனோட ஈரல் பார்த்தீங்களா? இல்லை, நான் விட்டனா கீழே ஊந்துடும், வழுக்குது. அந்த லெவலில் நான் பிடிச்சிட்ருக்கேன். நான் இன்னொரு விஷயம், இது நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பார்க்குறேன், அதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், சீரியஸாக வந்து அந்த மற்ற மீன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெடி ஒன்று வரும், சரிங்களா? சுத்தமாக இந்த மீனில் வந்து நெடியே வரல, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு 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 ஸ்மெல் இதில் வருது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஏற்கனவே உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த நான்வெஜ்ஜை பார்த்தா பிஸ்கட் போலயா? ஏய், மத்தியானம் சாப்பிட்டீங்களா? இல்லைண்ணா, நீங்கள் போட்டால் தான் சோறு. போட்டால் தான் சோறா? நீங்கள் சோறை நம்பி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களே, அவ்வளோதான். 2 கிலோமீட்டர் இருக்கேன். வேம்போ போட்டோம் அப்படிங்க. கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணு. வேம்போ நம்ம கட் பண்ணிட்டோம்னா குயிக்காக நம்ம சாப்பிட போயிடலாம் இங்கே. கண்டிப்பாக இதே தான் வந்ததுலன்னு சொல்லிட்டு இருக்கோம். 2 கிலோமீட்டர் நம்மளை நம்பி வேற ஒரு 5-6 ஜீவன் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்ல போகிறீங்க? லொக்கேஷன் தேடி நம்ம கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. அதுவும் சென்னையில் இப்படி ஒரு லொக்கேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் தான் போகும் நம்மளுக்கு. நான் கடற்கரை ஓரமாக அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் தான். அங்கே மீன் வெட்டுறதை பார்க்குறதுன்னு தனி ஆடியன்ஸ் இருக்காங்கண்ணா. ஆக்சுவலாக நீங்கள் செய்கிறது வந்து ஒரு கலை தெரியுமா? கிடையாது. கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். வேகும்போது திரும்பிமோ வேகும்போது உடையம்போது
கைஸ், ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிவகணன் ப்ரோ வந்து நீங்கள் ஃபிஷ் கட்டிங் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபிஷ்ஷு எவ்வளோ லேயர் பை லேயராக அது உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக லேயர் பை லேயராக இந்த செம்மந்து இருக்க மீன் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் இந்த மீன் வந்து முழுக்க முழுக்க வந்து கேரளாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு ஃபிஷ் பார்த்திங்க அப்படின்னா, இது செம்மந்து இருக்க சப்பத்திருக்க கோட்டாந்திருக்க எல்லாத்திற்குமே சரி கேரளாவுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இங்கே நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றோம், ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றோம். ஆனால் அதர் சிட்டியில் அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து ட்ரை ஃபிஷ்க்காக மட்டும்தான் வந்து இங்கேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இதை விட வேறு ஏதாவது முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மெயினாக வந்து பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு மத்திய பொருளே நம்ம சொல்லலாம். எப்பெல்லாம் சாப்பாடு போடுவீங்க, எவ்வளோ பசியில் உட்காந்துருக்கோம் நாங்கள். மாங்காய் கொடுத்துருக்கோம், மாங்காய் கசகுதுண்ணா, மாங்காய் உப்பும் இல்லை ஒரு காரமும் இல்லை, லைட்டாக புளிகிற ரொம்ப புளிக்குதுண்ணா, ரொம்ப புளிக்குது. சமைக்கும் போது உப்பு தருவோம், கொஞ்சம் எடுத்துக்கங்க. மிளகா உப்பு, மிளகா உப்பு தருவோம். நான் இதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன், 2 கிலோமீட்டர். ஆனால் பசி எதுவும் தெரில, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு அடுப்பு கொண்டு வந்துட்டோம், நீ பற்ற வச்சிடலாம். கைஸ் ஃபைனலாக வந்து அடுப்பு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பற்ற வைக்க வேண்டியதான் ப்ராசஸ். ஆ, ரெடி பண்ணிடலாங்களா? இதை தான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கீங்க. 2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மேன் மிஸ்ஸஸ் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விறகா போட்டு நெருப்பு ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நம்மளுக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் இல்லைண்ணா, நானும் தூக்கி அப்படியே அச்சிடுவேன். கைஸ் நான் எப்போ சொன்னே நான், ஸோ இன்ன வரைக்குமே வந்து அவங்க வந்து இப்போ தான் வந்து அடுப்பே நாங்கள் வந்து பற்ற வச்சுருக்கோம். ஸோ இன்னும் வந்து எண்ணெய் ஊற்றணும், அது கொதிக்கணும், தக்காளி வெங்காயம் போடணும், அப்பப்போ எனக்கு சோறு போட்ட மாதிரி தான் இவங்க. ஆக்சுவலாக வந்து இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் எதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாதுல்ல. ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ண தான் ஒரு வீடியோவே மேக் பண்ண முடியும் போது, ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோக்கு கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபக் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம சம்பத் ப்ரோவும். ஸோ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் கூட மிஸ் மேட்ச் ஆகாமல் ரெண்டு பேருமே அப்படியே சேம் திங்ஸ், ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா தீபக் பண்ணுற விஷயத்தையும் அவரே அதே மாதிரி பண்ணுறாரு. ஸோ செம்ம ஃபன்னான ஒரு விஷயம் தான் அது. ஸோ ஒரு ஜாலியான விஷயந்தான். ஸோ தீபக் காமிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக தீபக் ரொம்ப ரொம்ப பிஸி இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து தீபக் தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா தீபக் தான். ஸோ தீபக்கு அப்புறம் வந்து பிலால் ஃபிஷ் கட் பண்ணது எல்லாமே வந்து ஸோ நம்ம பிரதர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ப்ரோஸ். ஆனால் நீங்கள் மாங்காய் விடவே மாட்டீங்க, என்ன கதை உங்கள் மாங்காய் கதை? இந்த டிஷ்ஷுக்கு வந்து மாங்காய் ஒரு முக்கியமான விஷயம். ஆ, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தது. எத்தனை மாங்காய்? எப்படி ஒரு 6 மாங்காய் வாங்கினீங்க நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை மாங்காய் சாப்பிட்டு கழிப்பு? நான் 6 மாங்காய் தான் சாப்பிட்டேன். 6 மாங்காய் தான் சாப்பிட்டேன். உண்மையிலேயோ? அதில் பார்த்தீங்க, அதில் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அங்கே பாருங்க. அவர் தான் சாப்பிட்டாரா? ஐயோ, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கடுகு, சீரகம், புதினா இலை, ப்ரோ திருக்க மீனை இந்த அளவுக்கு நீங்க சமைச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? திருக்க மீன் சமைச்சதில்லை. ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறைய ருசியான மீன் நிறைய இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக சாப்பிட்ற மீன் இது. ஓகே ஓகே. நம்மளுக்கு பிடிச்ச மீன்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஃபேமிலியோட வெளியே அவுட்டிங்லாம் போகும்போது ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். மோஸ்ட்டாக பெரிய பாளையெல்லாம் போனோம் அப்படின்னா இப்படி தான் கோயிலுக்கு போவோம். ஆனால் கோயிலுக்கு போகிற இடத்துல சாமியை பார்த்துட்டு தரிசனத்தை பார்த்துட்டு
பூஜை இங்கே வந்து போட்டுருவோம். அதுதான் விஷயமே நம்ம. ஓகே ஓகே. கைஸ் ஃபைனலாக வந்து அண்ணன் திருக்க மீனை செம்ம வாசனையாக நல்லா மனமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட மனமே வந்து தனியாக தெரியுது. ஆ, திருக்க மீன் ட்ரை செம்மையாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது சீக்கிரமாக சாப்பிட்ணுன்ட்டு. இன்னும் வெந்துனே இருந்தால் என்ன தான் சாப்பிட்லாம். ஓகே, 2 கிலோமீட்டர் பத்தே நிமிஷம் தான். இல்லை ஆக்சுவலாக வந்து உங்கள் கூட இதே மாதிரி ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலே வந்து ஈஸியாக குக்கிங் கற்றுக்கலாம் போல இருக்குது. கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பீங்களா? ட்ராவல் பண்ணுங்கள், உங்களை மினி செப் ஆக்கிடுறோம். கண்டிப்பாக யாராவது ஒரு மினி செப் ஆகணுங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்களா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். பயங்கரமான செப் ஆகிட்டார், நீங்கள் ஆக மாட்டீங்களா? எனக்கு என்னென்ன அண்ணனுங்க செஞ்சதை வந்து டேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எங்கே 2 கிலோமீட்டர் மாங்காய் மட்டுமே 2 மாங்காய் அண்ணன் விட்டு சாப்பிட்டார் என்ன. அப்போ உங்களுக்கு அதே நிலைமை தானே? எல்லாருக்கும் எல்லாருக்கும் மனுஷன் எதனால சாப்பிடலாம் இப்பதான் தெரியுது. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்? எனக்கு ஒரு 3 பீஸ் போதும்ணா. போதுமா? போதும் போதும். சூப்பரான திருக்கமீன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளே சூப்பர் சொன்னா எப்படி கூட இருக்கிறவங்களே சாப்பிட்டு சொல்லட்டும். கண்டிப்பா இது வந்து ஒரு மீன் புட்டு தாங்க. இது இங்க பாருங்க, செம்மையா வெந்திருக்கு மீன். நல்லா நீங்கள் பார்க்கலாம். அடடா, ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். திருக்க மீனில் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா முள்ள கூட நான் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட் பண்ணிடுறேன். சம்பத் கான் ப்ரோ, எப்படி இருக்கு ப்ரோ? நான் சாப்பிட்றத பார்த்து எப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? அது சாப்பிடுங்க. செக்யூரிட்டியாக இருக்குது, எப்போ இதை கேட்பீங்கன்னு வெயிட் பண்ணுற மாதிரி சாப்பிடுவோம். அல்டிமேட் மசாலா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து வர அந்த ஒரு டேஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் அவங்க போட்ட அந்த மாங்காவோட அந்த ஸ்வீட்னஸ் ஒரு ஒரு தனியாக தெரியுது. ஸோ செமையாக இருக்குது. ஆக்சுவலாக திருக்கமியோட அந்த ஒரு மேலே ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக ஹார்டாக தான் இருக்கும். நான் இப்போ சாப்பிட்றேன், நல்லா ரப்பரியாக உள்ளே அந்த ஃப்ளேஷ் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் திருக்கமீனை பற்றி ஜி ஏற்கனவே சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா பேக் பெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னாரு. ஒரு ஃபிஷர்மேனுக்கு தான் தெரியும் அதில் உள்ள மருத்துவ குணம்லாம் என்னென்னு. நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் சொல்லு, நான் கோயம்புத்தூர் ஒரு பார்சல் போட்டுருவோம். நம்ம அடுத்து பார்சல் போட்டுருவோம், போட்டுடலாம். அடுத்த வீடியோ ஃபிஷர்மேன் அனுப்பிச்சு விட்றாரு. நான் திருக்க நான் சொன்னல உங்ககிட்ட காலையில், நான் சொன்னேன்ல திருக்க சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் காசிமேட்லேருந்து நம்மகிட்டேருந்து தான் அதிகமாக போகுது. நம்ம டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணல. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம கிட்டேருந்து தான் போகுது. நம்ம டேரெக்டாக போட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அட்வான்ஸ் போட் நம்ம கொடுத்து அட்வான்ஸ் போட்டில் எடுக்கிறோம். நம்ம கிட்டேருந்து தான் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புகிறவங்களுக்கே போகுது. நம்ம தரலனா எக்ஸ்போர்ட்லாம் போகாது. நம்ம கடைக்கு அங்கே என்ன வருது? சூப்பர். இந்த மாதிரி திருக்குமீன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்களா? வீட்டில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயில் இனி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அம்மாகிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறீங்க. அம்மாவோட அம்மாவை ஃபோனே பண்ண சொல்கிறேன். சம்பத்தான் ப்ரோ வந்து ஒன்று சொன்னார், எந்த மீன் செஞ்சாலுமே வந்து தேங்காய் நிலை செய்யுங்க, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இனிமேட்டு அண்ணனை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். கைஸ் ஃபைனலாக வந்து ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணனோட சேனலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேர்ல்டு ஃபுட் டியூப் சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வகை மீன்களை வந்து சூப்பராக பண்ணி நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து தாறுமாறாக செஞ்சு வேறு லெவலில் சாப்பிட்றப்பா இவர் ஒண்டியா, யாருக்கும் தரமாட்டுறாரா வேறு இவர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா காசிமேடு ஃபிஷர்மேன் இவங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனவர்களோட வாழ்க்கை முறை ஃபுட்லாகு ரிவ்யூ அப்படின்ட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அவரோட தான் சாப்பிடும். ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து தேங்க்யூண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ. பை காய்ஸ்.